நல்லா இருக்குப்பா. படம் நல்லா இருந்ததுண்ணா. தெரியல வேணாத்துல அந்த அளவுக்கு எதுவும் இல்லத்துல சூப்பராக இருக்குது. பரவாயில்ல இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. நல்லா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். நல்லா கஷ்டத்தான் படம் நல்லா இருக்குதுண்ணா. ப்ரோ நல்லா இருக்கு படம். ஃபேமிலி சப்ஜெக்டு, கருத்துலாம் பயங்கரமாக இருக்கு. ஆ நல்லா இருக்கு. ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிற மாரி, வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதை அப்படியே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கிற மாரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் படம். விவசாயத்துக்கு கொஞ்சம் காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக முக்கியத்துவம். இல்லை விவசாயத்தை இது பண்ணி பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ஒரு ஸ்டோரியாக ஒரு ஹோல் பேக்கேஜாக ஒன்றும் இல்லை. தர்மதுரை மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏமாந்து. இல்லை சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் ஒரு ஹோல் பேக்கேஜாக ஸ்டோரியாக ஒரு பிளாட்டாக ரொம்ப, அதாவது சீன ராமசாமி சார் இதுக்கு முன்னாடி உள்ள படத்துலலாம் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும்ல, அது இதில் இல்லை ரொம்ப. ஆ ஓகே, அது நல்லா இருக்குது படம். ஆ சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது படம், அருமையாக இருக்குது படம். நல்லா இருக்குதுங்க படம். வந்து லவ் ஸ்டோரியும் நல்லா இருக்குது. நம்ம கிராமத்தில் நடிக்கிறது இது நல்லா நல்லா விவசாயம் பற்றி பேசியிருக்காங்க, நல்லா நல்லா இருக்குது. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது சார் படம். நல்லா பண்ணியிருக்காரு தமிழ்னா, இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. உதயநிதி அருமையாக நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். அது உண்மையாக தான் சொல்ல முடியும். தூங்கிட்டேங்கண்ணா, உண்மையாலுமே தூங்கியாச்சு, உண்மையாலுமே தூங்கியாச்சு. நான் நல்லா இருக்கும், தர்மதுரை சூப்பராக இருந்தது. ஆனால் இதுக்கெலாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விவசாயம் நல்லா இருந்தது, போக போக சீரியல் கூட நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது, இது கேட்கட்டுங்கிறக்காக தான் சொல்கிறேனே, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களும் கேட்கட்டுமே, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நல்லா இருந்தால் நல்லா, உண்மையாக தான் சொல்லணும். இதையும் போய் சொல்லணும். ஆனால் ஓகே ஓகே, உதயநிதி வேஸ்ட்டு தான் அதில். அவருக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, இவர் இந்த இதெல்லாம் நடித்ததுக்கு இவரே எடுத்துக்குவாருன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது. ஒரு இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வேண்டியோம், ஏன்னா இது வந்து விவசாயிங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு சப்ஜெக்டை வந்து, கருத்தை வந்து ஆழமாக பதிய வச்சுருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அவங்களுடைய கஷ்டம், அந்த பசுமை வேளாண்மைன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குது இல்லையா, அவர் அது எப்படி பண்ணலாம், இயற்கை உரம், அந்த மாதிரி விஷயத்தை தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயம் படம் இது. பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு, படம் அருமையான படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் இது. எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. உதயண்ணன் வந்து நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அரசியல் டைலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாட்டில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதை இப்போ நீட் விஷயம் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு மாணவி வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க படிக்கும்போது என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹாய், மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.